கிரக பெயர்ச்சியின் மூலம் உங்களை நீங்கள் அறியலாம், தோல்வியை தவிர்க்கலாம், வெற்றியை பெறலாம். ஆக அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிரக பெயர்ச்சியும் பலன்களும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். மேசத்துக்குள்ளே குரு பகவான் வந்திருக்கா. இன்றைக்கி மேச ராசிக்கு தான் பார்க்குறோம், அதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். மேசத்தை பொறுத்தவரையில் 50% நற்பலன் தான். இதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் இன்னொரு 5% குறையத்தான் செய்து. ஜென்ம குரு நன்மையை கொடுப்பதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பார்த்திங்கன்னா அவர் ஒரு சுபர், தான் இருக்கும் இடத்துக்கு அவர் நன்மையை பெற்று கொடுப்பதில்லை. இப்போ நான் ஒரு சிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தலைவலி வந்தால் கூட அவங்க பெருசாக அதுக்கு சுரம் வைத்தியம் பார்த்துக்கறதில்ல, காய்ச்சல்னா கூட எதுவும் வைத்தியம் பார்க்குறதில்ல. ஆனால் வேறவங்களுக்கு காய்ச்சல்னால் பணம் இல்லைன்னா கூட கொடுப்பாங்க. அப்போ வித்தியாசங்கள் பாருங்கள் எப்படி வருது. அப்போ ஜென்ம குரு தன்னிடத்துக்கு நன்மை செய்வதில்லை, மற்ற இடத்துக்கு நன்மை செய்கிறார். அப்போ பலன்கள் குறைஞ்சிடுது. மேசத்தை பற்றி சொல்லணுன்னா தன்னம்பிக்கை கொண்டவர்கள், வீர தீரம் மிக்கவர்கள், மற்றவர்கள் நலனையும் மனதில் நினைப்பவர்கள். இதன் அதிபதி செவ்வாய். இந்த அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிக வேண்டப்பட்டவர், நண்பர். இந்த ராசியில் இருக்கும் நட்சத்திரம் அஸ்வினி முழுமையாக, பரணி முழுமையாக, கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும். குடும்ப சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஒரு எச்சரிக்கைக்குள்ளேயே நில்லுங்க. பார்த்திங்கன்னா அனுகூலமாக பேசுகிறவங்க அனுகூலமற்று பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்கள் ராசியை சனி பகவான் வேற பார்க்குறார், வெற்றி ஸ்தானத்தில் நின்று தான் பார்க்குறாருனாலும் ஏதாச்சும் பிசகு ஏற்பட்டுச்சுன்னா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆக்கிடுவார். இப்போ ஒரு புண்ணாயிடுச்சே, சரியாக அதுக்கு மருந்து தொடங்கினாக்கா சரியாயிடுது, அது என்ன பண்ணுது அப்படின்னா அது மேலே தண்ணியெல்லாம் விட்டு பார்த்தா எப்படி இருக்கும், பெருசாகிடும். அதே போல் ஏதோ சரியில்லாத பேசுகிறாங்க அப்படின்னா இருக்கட்டும், நம்மளுக்கு கிரகங்கள் சரியில்லாத இருக்கும் போல் இருக்குன்னு அமைதி காத்தா தானாக சரியாயிடும். எதையாச்சும் பேசி சரி பண்ணலான்னா அது பெருசாகிடும், புண்ணு மேலே தண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். தொழில் அப்படிங்கிறவங்க, பொதுவாகவே தொழில் அப்படின்னா நீங்கள் எந்த துறை, நடுத்தரம், உயர்தரம், அடிமையில் கீழ்த்தரம், அடிமையில் உயர்தரம் அப்படின்னு இருக்கிறீங்க. என்னங்க அடிமையில் உயர்தரம்னா, பெரிய கம்பெனிக்கு நீங்கள் மேனேஜர், உங்களுக்கு கீழே 100 பேர் நீங்கள் சொன்னால் தான் கேட்கணுன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை தானே செய்கிறீங்க. அப்போ என்னன்னா எச்சரிக்கையோடு தினசரி கடவுளை கும்பிட்டு பிள்ளையாரை கும்பிட்டு எதுலேயும் பிசகு வந்துடக்கூடாது அப்படின்னு அமைதி காத்துட்டு எதுவும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து எதையும் அதை வந்து அரங்கேற்றிடக்கூடாதுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கொஞ்சம் மைனஸ் வரும். குரு பலன் அப்படிங்கிறது கல்யாண விஷயத்துக்கு இப்போ பேசுகிறோன்னா உங்களுக்கு இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இருப்பினும் ஜாதகத்தில் 7ஆம் இடம் செயல்பட்டால் இந்த பிரத்யேக ஸ்தலத்தை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். அமைஞ்சதுன்னா ஒரு சிவன் ஸ்தலத்தில் நீங்கள் கல்யாணம் வச்சிடலாம், ஆனால் கொஞ்சம் தேடி தான் ஆகணும். ஏன்னா விட்டுட்டா மறுபடியும் தேடுறது கொஞ்சம் இதாக இருக்குமேங்கிறதுக்காக குரு பலன் இல்லைனாலும் பார்க்க சொல்கிறோம். உடல் நலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு 50 வயசை கடந்தவங்களாக இருந்தால் தனியாக எந்த பாதிப்பும் இருக்காது, இது ஒரு தனி. ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, இது ஒரு தனி. இந்த தனியாகவும் எச்சரிக்கையும் இவர் பெயர்ச்சிக்காக அல்ல, பொது. இன்றைக்கி எல்லா விஷயமும் மனிதனுடைய உடலை பலப்படுத்துவதற்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இதன் விஷயமாக எச்சரிக்கை. மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறதுக்கு இவர் எப்பயுமே பாதகம் செய்ய மாட்டார். உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுக்கணும், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்குங்கிறதே பொது விஷயம் என்னென்னா தோல்வி தான், நாளைங்கிறதே ஏமாற்று வேலை அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்துக்கு. அப்போ என்னென்னா படிக்கிறவங்க இன்றைக்கில் என்னென்ன நாள் இருக்குது நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு இதை முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போங்க, சிறந்த வந்து ஒரு தேர்வுக்கு நீங்கள் ஆளாக முடியும். கணவன் மனைவி அப்படின்னா அனுகூலங்கள் எதிர்பார்க்க முடியாது, பாதகங்களும் இல்லை. பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன்னா மனைவியிட்ட இப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை,
ஆனால் பாதகங்களும் இல்லைங்கிறது பார்த்துக்கோங்க. மனைவி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட அனுகூலங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பாதகங்கள் இல்லை. ஆக அனுகூலங்கள் வேணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ஏழுக்குடையவரை வணங்கினால் அனுகூலம் கிடைக்கும். வீடு கட்டுறதுன்னா நீங்கள் தாராளமாக கட்டலாம், கட்டின வீட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். நிலம் வாங்கிறதுனா வாங்கலாம், வாங்கி கட்டடத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும் அல்லது கொஞ்ச நாள் கழித்து விற்கணுன்னாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் அப்படிங்கிறது தனியாக ஒன்றும் பாதகங்கள் எதுவும் இல்லை. மேஷ ராசியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சாதகங்களும் இல்லை. வெளிநாடு வாய்ப்பு, நீங்கள் ஏதாச்சும் படித்து முடிச்சுட்டோ வேறு விஷயத்துக்கோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணலாம். சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னாக்கா அன்பு பிணைப்போடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதில் எதுவும் மைனஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஆண்கள் அப்படிங்கிறவங்க மேஷராசியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல கவனம் செலுத்தும் போது இந்த பெயர்ச்சி உங்களை பாதிப்பு உண்டாக்காது. பெண்கள் மேஷராசியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் கவனம் செலுத்துகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆக ஆண்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி தான் வருது. ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் யாராச்சும் கடனுக்காக ஜாமீன் போடுறாங்க கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த சமயம் உங்களுக்கு அது உகந்ததல்ல, அதை பார்த்துக்கோங்க. கடன் வாங்கி எதையாச்சும் செய்யலாமா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வருமானம் இருக்குது, இந்த கடனை பட்டா இதை நாம் சரி பண்ணிக்கலாம்னு இருக்குன்னா நீங்கள் செய்யுங்க. கடன் வாங்கிறதே வருமானத்தை பெறணுன்னா கடன் வாங்கி செய்யாதீங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆக எந்த லைனில் இருந்தாலும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா பாதகத்தை சொல்லலை அப்படின்னாலும் சாதகம் இல்லைங்கிறதுனால எச்சரிக்கை தேவைதான். ஆக அந்த எச்சரிக்கை இப்படிலாம் இருக்கும். ஒரு சாலையில் நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா மேடு வர இடமும் இருக்கும், இறக்கம் வர இடமும் இருக்கும். இறக்கம்னா நீங்கள் மெதிக்கலைன்னா கூட வண்டி போகலாம், மேடுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு மெதிச்சு தான் ஆகணும். அதே போல் உங்களை பொதுவாக நீங்கள் உணர்ந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நல்லா இருந்ததையே கிடைக்குங்கிற மாதிரி உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க. நல்லா இல்லாததும் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படிங்கிறதும் நினச்சிக்கிட்டு உங்கள் சூழல் உங்களுக்கு தான் தெரியும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் இப்படிலாம் சரி பண்ணிக்கலாம், நீங்கள் போகும்போது உங்களுக்கு நன்மைகளாக கிடைக்கும். இந்த பெயர்ச்சி முழு அனுகூலம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற நாட்களில் இந்த பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேருந்து 9 வாரத்துக்கு குரு பகவானுக்கு தீபம் போடுங்க, அவருடைய பங்களிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், சாதகமாக இருக்கும். ஆனால் முயற்சி உங்களுடையது தான். வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் செவ்வாய்க்கிழமை நாளில் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை போக முடியல, என்றைக்கு வேளாலும் போகலாம் அப்படின்னா 9 ரூபாய் எண்ணிக்கையில் அந்த உண்டிகளில் ஏதாச்சும் போட்டுட்டு இந்த பெயர்ச்சி முழுவதும் எங்களுக்கு நன்மை கொடுங்கன்னு நீங்கள் கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். பார்ப்பதற்கு போன் பேசியதால் போதுமானது. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரின் வெற்றிக்கும் நன்மைக்கும் தில்லை நடராஜரின் கமல பொற்பாதங்களை வணங்கி வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.